Hi guys, welcome back to the channel. So, you can see the super photo. You can see the photo in the video. So, skip the video. So, you can see the PGM song in the comment box. So, we will try to edit the video. So, the video is like a little bit. Okay guys, in the video edit panna ma height machine app enum so ungakitta irukra height machine app endu paathna open pannite na kudutha preset and xml file vandu paathna neenga import panni open pannikonga so open pannane ungalku vandu paathna ipdatha irukum so idhila sila fat irukadhu so okay va so ungalku vandu paathna ipdatha show aagum okay so idhela eppadi edit pannu quick avum short and sweet avum solliran so skip panama kadasi varaikum paarunga so ipo first vandu paadina back on to plus and kuduthu nani sisla project ay open panni eduthukalam so plus and kuduthu media kuduthe neenga edit pandra pic ellame indha mari long press panni select panni eduthukonga next column la icon ka just adhe select pannikonga ipo kila move panninga andha pic just select panni andha mele three button kuduthu full compressor ay kuduthukonga மோட்டர் சொல் போயிட்டு உங்களுக்கு பிக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் எஸ் பண்ணி கிளிக் பண்ணிட்டு கிரிஃபன் அப்பஞ்சம் கொடுத்து ப்ரெஸ் பண்ணினா இந்த பிக்கு இந்த சைஸில் கன்வெர்ட் ஆயிரும் ஸோ இதே சேமத்தில் மீதி இருக்கிற பிக் எல்லாமே நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக் வந்துட்டு மறுபடியும் நம்ம இன்போர்ட் பண்ண ப்ரீஷர்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ கீழே மூவ் பண்ணிங்கன்னா ஒரு கல் லேயர் இருக்கும் ஜஸ்ட் அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு அந்த கலர்ஃபில் இருக்கா ஜஸ்ட் கொடுத்துக்கோங்க இந்த ஸ்டார் ஐக்கான் மாதிரி இருக்கா ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் என்ன பிக்கு ஆட் பண்ணிக்கலோ ஜஸ்ட் அந்த பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் செகண்டு கொடுத்துக்கோங்க ஸோ இப்போ வந்து பார்த்தினாக்கா அந்த பிக்கு ஆட் ஆகிட்டு இருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு க்ளோ எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம் ஸோ அது எப்படின்னாக்கா ஜஸ்ட்டு அந்த பிக்கை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் மாதிரி கொடுத்து டூப்ளிகேட் லேயர் பண்ணிக்கலாம் ஸோ கீழே ஒரு லேயர் இருக்கா ஜஸ்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போட்டிங்கன்னா கீழே மூவ் பண்ணிங்கன்னா க்ளோ ஸ்கேன் இருக்கும் ஜஸ்ட் அது அப்படி நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு ஆட் எஃபெக்டில் ப்ரெல்லில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நான் கிளாஷியம் ப்ரெல் செலக்ட் பண்ணிவிட்டு சேனல் செட்டிங் இதை கொடுத்துக்கிறேன் இப்போ இதோடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா லைட் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா க்ளோ ஆகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன் ஸோ அவ்வளோதான் நீங்கள் ப்ரீவியூவில் பார்த்த மாதிரி ஆட் ஆகிடுச்சா ஸோ ஓகே ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பிக் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்லேயே இருக்கிற ப்ளூ கலர் லேயர் மட்டும்தான் எஃபெக்ட் கொடுத்துருப்பேன் மீதி இருக்கிறதுல எதுலையுமே நான் எஃபெக்ட்டு கொடுத்துருக்க மாட்டேன் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் ஜஸ்ட் அம்புளுக்கு கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு இதில் இருக்கிற எஃபெக்ட்டை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு அடுத்தடுத்த ப்ளூ இருக்கு எங்கெங்கே இருக்கோ ஸோ அந்த இடத்துல இப்படி பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் ஓகே நான் ஃபைனலி வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாகவே பேஸ்ட் பண்ணிவிட்டேன் இப்போ அப்படியே நாம் மூவ் பண்ணிக்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு அம்புளுக்கு லேயருக்கு வந்துட்டு இந்த கலர்ஃபில் கொடுத்து ஸ்டார் ஐக்கனே கொடுத்துட்டு ஸோ இப்போ நீங்கள் பிக்கை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கனே மட்டும் கொடுத்துங்க கரெக்டாக வந்து பார்த்தோன்னா அந்த எஃபெக்ட் வந்து பிக் ஆட் ஆகிடுச்சா ஸோ இதே சேமத்தில் நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஒன் ஒன்னாக ஒரு பிக்காக நீங்கள் ஆட் பண்ண வேண்டியதுதான் வேறு எதுவுமே கிடையாது ஸோ இதுக்காக தான் நான் ஒவ்வொரு வீடியோலும் கரெக்டாக பிக்கை கரெக்டாக நீங்கள் என்ன சைஸில் எடிட் பண்ணுறீங்களோ ஸோ அந்த சைஸில் நீங்கள் ஃபஸ்ட்டே கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து மாதிரி பிக்கு கரெக்டாக ஆட் ஆகும் அப்படி இல்லைனாக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிக்காக நீங்கள் ஆட் பண்ணி அது ஜூம் பண்ணிவிட்டு ஸோ இது நான் கொடுத்த எஃபெக்ட்டை நீங்கள் பேஸ் பண்ணி ஆட் பண்ணுற மாதிரி நிறைய டைம் எழுக்கும் ஸோ நீங்கள் சிம்பிளாக எடிட் பண்ணுற மாதிரி தான் நான் ஒவ்வொரு பேக்கேஜுமே கொடுத்துருக்கேன் ஓகேவா ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற பிக்கு வேணால் நான் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டில் கொடுக்குறேன் வேணால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃபைனலி நான் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கு ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிக்கிறேன் ஓகே ஃபைனல் நான் வந்து பார்த்தோன்னா பிக்கு எல்லா பிக்குமே ஆட் பண்ணிட்டேன் ஸோ நான் எப்பவுமே கொடுக்குற ஒரு மூணு லேயர் இருக்குது ஓகேவா நெக்ஸ்ட்டு செட்டிங் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டு உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா 30 தான் இருக்கும் நீங்கள் 60 ஆட் பண்ணிவிட்டு எஸ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ கீழே எஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ அக்செப்ட் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃபீச்சர் இருந்தால் சொல்லுங்கள் முடிஞ்ச அளவுக்கு எடிட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் சொன்னால் பார்க்கணும்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Guys.